வணக்கம், வெல்கம் டு லைஃப் ஸ்டைல் சமையல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி ஹைதராபாத் எக் மசாலா. முட்டை 6 வேக வச்சு எடுத்துக்கணும். வேக வச்ச முட்டை எல்லாத்தையும் இப்படி ஹாஃபாக கட் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு வெங்காயம், 6 முந்திரி, 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி தழை, சிறிதளவு பட்டை, 5 கிராம்பு, 2 தக்காளி. இதையெல்லாம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். ஒரு வெங்காயத்தை இப்படி நீள நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இதோட மிளகு உப்பு சேர்த்து ஒரு கடாயில் கொஞ்சம் பட்டர் விட்டு இந்த வெங்காயத்தை போட்டு கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அரை டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 4 முந்திரி, 1 பிரியாணி இலை பே லீஃப், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 3 வெங்காயத்தை இப்படி கட் பண்ணி எடுத்துக்கணும், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மட்டன் மசாலா, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, உப்பு எண்ணெய் தேவையான அளவு. ஒரு கடாயை அடுப்பில் வச்சு ஆயில் விடணும். ஆயில் நல்லா ஹீட் ஆனதையும் பேலீஃப் போடணும், முந்திரி போடணும், கடுகு சீரகம் போடணும், கட் பண்ண ஆனியனை போட்டு ஃப்ரை பண்ணணும். அரைச்ச மசாலாவை சேர்க்கணும். ஆனியனோட மசாலா நல்லா கலந்து வர்ற மாதிரி நல்லா கலந்து விடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மட்டன் மசாலா, கரம் மசாலா போடணும். நல்ல மசாலாவில் வேக விடணும். அந்த மசாலாவில் கட் பண்ணி வச்சிருக்கிற முட்டையை மஞ்சள் கரு மசாலாவில் இருக்கிற மாதிரி வைக்கணும். முட்டையை மூடி போட்டு மசாலாவில் நல்லா வேக விட்டு எடுக்கணும்.
இப்போ முட்டையை மசாலாவில் திருப்பி போடணும். கொத்தமல்லி தழை தூவி முட்டை மசாலா இறக்கிடணும். இந்த ரெசிபியை செய்து பார்த்துட்டு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.